ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டு தலைவி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ் டெய்லரிங். டெய்லரிங் கற்றுட்ருக்க பிகினர்ஸ்க்கு வர பெரிய ப்ராப்ளம், அந்த பெரிய ப்ராப்ளத்தை ஒன்றுமே இல்லை, இது சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை நம்மளே சரி பண்ணிடலாம். இதுக்காக டெய்லரிங் மிஷினை தூக்கிக்கிட்டு சர்வீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறீங்களா, ஸ்கிப்டு தையல். அதாவது இந்த மாதிரி தையல் விட்டு விட்டு வர்றது. இங்கே பாருங்கள், தையல் எப்படி விட்டு விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ரெண்டு தையல் நல்லாயிருக்கும், ரெண்டு தையல் அப்படியே விட்டு போயிருக்கும். இந்த மாதிரி தையல் இருந்ததுன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுங்க, கோவமாக வரும், இது என்னடா இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸ். ஸ்கிப்டு தையல், அதாவது விட்டு விட்டு தையல் வர்றது, லூப் அடிக்கிறது, அந்த மாதிரி மேலே தையல் வரும், கீழே வராது, அப்படியே நூல் அப்படியே ஒன்று ஒன்றா கொத்து கொத்தாக வர்றது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த டென்ஷன் பிளேட். இந்த டென்ஷன் பிளேட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முன்ன பின்ன, அதாவது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுனாலும் நமக்கு தையல் வந்து சரியாக வராது, ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூல் வராமல் விட்டு விட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டென்ஷன் பிளேட்டை சரி பண்ணணும். இந்த டென்ஷன் பிளேட் எப்படி இருக்குது, இது அட்ஜஸ்ட் பண்ணலையா, இதை நீங்கள் அப்படி முன்ன பின்ன அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இதை சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் சரி பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு சரியாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஊசி. நீரில் இருக்கு இல்லையா, நம்மளோட நீரில் செக் பண்ணணும். செகண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட ஊசியில், கண்டிப்பாக நம்மளோட ஊசியில் தான் பிரச்சனை இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது நான் உங்களுக்கு 2 types of ஊசி காட்ட போகிறேன். ரெண்டு ஊசிலையும் இது என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன மிஷினோட ஊசி. இது என்ன மிஷினோட ஊசினா சின்னது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு மேலே மட்டும் உருண்டையாக இருக்கும், கீழே லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன மிஷினோட ஊசி. நான் சின்ன மிஷின் வச்சுருக்கப்போ இது வாங்கினது. அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊசியை நான் இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது இது பெரிய மிஷின், பெரிய மிஷினோட நீடில். இதில் பாருங்கள், இது வந்து நீ இப்படி ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு சைடு இதை பாருங்கள், ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும், அது பிளைனாக, அந்த தெரியுதா இல்லையா அது. அடுத்தது இந்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி தெரியும். இதை பாருங்கள், கோடு மாதிரி லென்த்தாக கோடு மாதிரி தெரியும் இல்லையா. இதை வந்து நீங்கள் ஊசி இப்படி என்ட்ரு பண்ணுவோம்ல, நுழைப்போம் இல்லையா, அந்த பக்கத்தில் நீங்கள் வைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த பக்கத்தில் தான், இதுதான் லென்த்தாக ஒரு கோடு போகுது பாருங்கள், இது இந்த பக்கத்துலேயும் அந்த குட்டியாக சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம நூல் வாங்குவோம்ல அந்த பக்கத்துலேயும் வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக மாட்டணும். கரெக்டாக எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மாட்டீங்களோ அந்தளவுக்கு அடுத்தது நம்மளோட தையல் நேராகும். ஓகே, இதுவும் ப்ராப்ளம், எனக்கு இதையும் சரி பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் சரியே ஆகலை, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னா மூணாவது ப்ராப்ளம் எதில் வரும்னா பாபின் கேஸ். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போது பாபின் கேஸும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ பாபின் கேஸ் அந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுங்க. அதுக்கு அதில் சவுண்டு வரும், அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களோட பாபின் கேஸில் எந்த பிரச்சனையும் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நூலை மாட்டிட்டு இப்படி என்ன பண்ணணும்னா இப்படி தூக்கி பார்க்கணும். இப்படி தூக்கி பார்க்குறப்போ அது இப்படி சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓகே இந்த பாபின் கேஸில் நல்லா இருக்குது அப்படின்னு. அதை விட்டுட்டு இப்படி நீளமாக சுவங்கின்னு கீழே இறங்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதில் லூஸாக இருக்குது, நீங்கள் பாபின் கேஸ் மாற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் பாருங்கள், குட்டியாக ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது இருக்குது பாருங்கள், இருக்கு இல்லையா. இதை வந்து குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணுறதோ லூஸ் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணால் இதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ணிடலாம். இப்படி இந்த மூணு பிரச்சனையுமே நம்ம ஃபஸ்ட்டு டென்ஷன் பிளேட், ரெண்டாவது நீடில், மூணாவது பாபின் கேஸ், இது மூணையுமே செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரியாயிடும். இது மூணையுமே நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான தையல் உங்களுக்கு வரும். இப்போ தச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகான தையல் கிடச்சிச்சுன்னு பாருங்கள். அப்படி தைச்சது, இப்படி தைச்சிட்டு இருந்த மிஷினை நம்ம இப்போ செக் பண்ணி சரி பண்ணி இப்போ எப்படி தைக்க வச்சுருக்கோம், இப்படி தைக்க வச்சுருக்கோம். ஓகே,
நம்மளோட மிஷின் எப்படி தைச்சதுன்னா எப்படி இருந்துச்சு பாருங்கள். அப்புறமும் நம்மளோட தையல் என்ன ஆகலை, ஒன் டைம் நேராக வந்துச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் நான் பாபின் கேஸ் எல்லாமே திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இப்போ இந்த தையல் நேராகவே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது ரொம்ப அழகாக தையல் நமக்கு வந்திருக்கு. இதில் இருக்க தையல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.